கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 127, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று. நீதிமொழிகள் 3:24, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு அவரே நித்திரை அளிக்கிறார் என்று. இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனநித்திரை ஆவியினாலே அவருடைய வாழ்க்கையானது தூக்கம் தூக்கம் தூக்கம். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் தூங்கி தூங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அவன் படுக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவனுடைய நித்திரை அவனுக்கு இன்பமாயிருக்கும் என்று. இன்பமான நித்திரை. சிலருடைய வாழ்க்கையிலே கவலைகள், சிலர் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சிலருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள். படுத்தால் தூக்கம் வரமாட்டேங்கிறது, தூக்கம் அவர்களுக்கு மிகவும் தூரமாய் காணப்படுகிறது, வியாதியினால் தூக்கம் வருவது தாமதமாகிறது, பிசாசின் பிடியினால் தூக்கத்தை இழந்து காணப்படுகிறார்கள், இன்னும் வீசிங், இப்படி பலவிதமான பிரச்சனைகளினால் வியாதிகளினால் தூக்கத்தை இழந்து காணப்படுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தர் விரும்புகிறதை செய்கிற மக்களாக நாம் இருக்கும் பொழுது, நாம் நீதிமொழிகளில் சொன்ன வார்த்தையின்படி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய நித்திரை இன்பமாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பயத்தை அகற்றி இன்பமான நித்திரையை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களை வழிநடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்பமான நித்திரையை கொடுத்து நீரே வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.